நான் ஏதோ யோசனை செய்து கொண்டே போனேன். நீ கூப்பிட்டது என் காதில் விழவில்லை. அவ்வளவுதான். எதை பற்றி அவ்வளவு யோசனை? சிந்தாமணியை பற்றி யோசனை செய்து கொண்டிருந்தேன். இந்த சிந்தாமணி அந்த பாகம் வேசியா? ஆம், அவள் வேசிதான். ஆனால் நீ ஏன் அவளை கேவலமாக பேசுகிறாய்? கணவனுக்கும் மனைவிக்கும் ஆக ஒட்டாமல் செய்யும் வேசலை பற்றி வேற எப்படி பேச வேண்டும்? ஸ்ரீமதி சிந்தாமணி தேவி என்று சொல்லவா இல்லாவிட்டால் ஸ்ரீ சிந்தாமணி தேவி என்று சொல்லவா? அடி பைத்தியமே, அவள் சாதாரண வேசி அல்ல. அவள் குணம் உனக்கு தெரியாது. தான் செய்யும் ஊக்கத்திற்காகவும் அவள் பச்சாத்தாபப்படுகிறாள். ரொம்ப நன்றா இருக்கு நீங்கள் சொல்றது. ஏமனிஸ்தை தவறாத உத்தமர்களிடம் கூட இல்லாத அபிமானம் அவளிடம் உங்களுக்கு ஏற்பட்டதோ? குன்றங்களும் ஜபமாலைகளும் உண்டவர்கள் எல்லாம் பக்தர்கள் என்று நினைத்து விட்டாயா? வெளிவேஷத்தை கண்டு மயங்கி விடலாக? உள்ளன்பில்லாத ஜபதபங்களால் பலனில்லை. முறை தவறாமல் ஜபதபங்களை செய்வோரெல்லாம் வேஷதாரிகளா? இதை நம்ப மாட்டேன். நான் அப்படி சொல்லவில்லை. வேஷதாரிகளும் பலனை உத்தேசித்து நியமனிஷ்டைகளை செய்வோரும் உண்டு. விவித பலனையும் கோராமல் நியமனிஷ்டைகளை செய்வோரும் இருக்கிறார்கள். சேர்ந்தவள் வெறுப்பு தவறி பாபம் செய்துவிட்டாலும் பச்சாத்தாபம். இதுவே உத்தம தர்மம். இதுவே ஞானம். இக்கலியுகத்தில் இந்த சிந்தனை ஒன்றிருந்தாலே போதும், என் கருணைக்கு பாத்திரமாவார்கள். சிந்தாமணியிடம் இந்த குணம் நிறைந்திருக்கிறது.
கர்மவசத்தால் வேசை குலத்தில் பிறந்தார். தாயின் நிர்பந்தம் தாங்க மாட்டாமல் பாபங்களை செய்கிறார். அவ்வளவுதான். இது என்ன பரிகாசம்? நான் இதை நம்ப மாட்டேன். ருக்மணி, பரிகாசம் இல்லை. உனக்கு விளக்கி காட்டினால் அல்லாது நீ நம்ப மாட்டாய். என்னுடன் வா. வாங்கின காசு கொடுக்கிறதுக்கு முடியலன்னா கொடுத்துல ஐம்பது ரூபா வாங்கி எழுபத்தஞ்சு வரையிலும் கொடுத்தாச்சா சாமி, வட்டி பணம் பாக்கி அஞ்சு ரூபாய் சாமி, அந்த ரூபாய்க்காக இந்த வார்த்தை. ரே பிரதேசி, இதா பார்க்காயிரம் தன் பாவத்தை நம் தலைமையில் கட்ட பார்க்கிறார். பார்ப்பதே பாவம். அரே பிரதேசி, கண்ணு தெரியலடா உனக்கு. அதே இருக்கிற காசு பிரச்சனை பட மூடி கிடப்பது என் கண்கள் அல்ல. கண்கள் திறந்திருந்தால் ஏழைகளின் கஷ்டம் தெரியாமல் போகுமா? உன் காசு மண்ணுக்கு சமானம். அரே, அது லட்சுமிரா, லட்சுமி. லட்சுமியை நீதான் பார்த்த. பகல் பொள்ளைக்காரா பாப பங்காளி கருணை மனாதி லாதி செய்தபட கரும கடவுண்டம் வெங்காயம் இல்லாமல் தனி முருங்கைக்காய் போட்டு சாம்பார் சாம்பார் அடி. வெட்டம் இல்லாமல் சொல்றே, வெங்காயம் இல்லாத சொல்லு. எதிராக அத்துல இருந்து வாங்கிட்டு வரேன். சரி சரி, வெங்காயம் எல்லாம் இருக்கு, எதிராக ஒண்ணும் போக வேண்டாம். நீ யாருடா சனி? ஜபம் பண்ணும்போது வெண்பட்டை நாமம் விஷத்தன் பார்வை தன்மம் கோழி சுமப்பது துளசி மணி மாலை கோழி சுமப்பது துளசி மணி மாலை
உனக்கும் பசிக்கிறதா? இந்த சாப்பிடு 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 இந்த சாப்பிடு. ஐயா, இந்த பெரியவர் பசியால் வாடுகிறார். தயவு செய்து ஏதாகினும் கொஞ்சம் ஆகாரம் கொடுங்களேன். பசி காதடைக்கிறது, கால்கள் தள்ளாடுகின்றன, நடக்க முடியவில்லையே. சாமி, நான் தான் ரொம்ப வேலை நினைச்சேன், இப்ப ரொம்ப கொடுத்து வச்சுவேன். எங்கிட்ட இருக்கிறது இதுதான், இது சாப்பிட்டு பாத்தி தீப்பீங்க. இல்லை, ரொம்ப சந்தோஷம். எங்கள் பசி தீர்த்து வைக்க கடவுள் உன்னை காப்பாற்றுவார். ஈன ஜாதியா? ஈன ஜாதி, மேல் ஜாதி. ஐயோ, குழந்தாய், ஜாதி மதம் உயர்வு தாழ்வு, ஜாதி மதம் உயர்வு தாழ்வு மகான்களி மதம் எது ஜாதி மதம் எரி ஜாதி மதம் எரி ஜாதி மதம் மகான்களி கதி ஜாதி மதம் சமரஞ்சன மகான்களுக்கு ஜாதி மதம் ஜெரி ஜாதி மதம் உயர்வு தாழ்வெனும் தீர் தமரத ஞான மகான்களுக்கு ஆதிபரம்போருக்கு வேற்றுமையேது ஆதிபரம்போருக்கு வேற்றுமையேது ஆதிபரம்போருக்கு வேற்றுமையேது அவன் அடியார்க்கும் அது கிடையாது. நாடகமே உலகம். அது என்ன மொழிக்கு போச்சு? நாங்கள் அதிகம் படித்து விடவில்லை, ஒன்று இரண்டு சோழமை தான் ஆனது. அது இருக்கட்டும், சகுனபுலன் என்று சொன்னாயே அது என்ன? அடே அப்பா, அந்த அவசியம் ஏன் கேட்கிற? ஏன், என்ன சமாச்சாரம்? ஆற்றிலிருந்து புறப்படுத்து உங்க மண்ணி தும்பினா போனா போறதுன்னு தெருவில் வந்தா பூனை வேற குறுக்க போனோமோ? மறுபடியும் ஆற்றுக்கு போய் தீர்த்தம் சாப்பிட்டு சவுனத்தை மாத்திட்டு வெளியில வந்தா அந்த மொட்டை முண்ட காமாட்சி இருக்காளே காமாட்சி புதுப்பானையோட எதிர்க்க வந்தா. அப்புறம் அப்புறம் என்ன, காவேரி கரைக்கு வந்தா படகு காரனை காணும். கூப்பிட்டேன் கூப்பிட்டேன் கூப்பிட்டேன், எங்கிருந்தோ கள்ளுக்கடையில இருந்து வந்தான். இன்னும் வேற என்ன வேணும்? இங்க வந்தா சவுனகுலம் பிரத்யட்சமா இருக்கு. அது என்ன அப்படி சொல்லுகிறாய்? புராணத்தில்
பாதி ஆகிவிட்டதோ இல்லையோ? நீ கேட்க வேண்டியதொன்றும் தவறிவிடவில்லை. பதிவிரதா தர்ம கட்டத்தில் தான் வாசித்துக் கொண்டிருந்தோம். அது உனக்கு எதற்கு? நீங்கள் கேட்க வேண்டிய கட்டம் அல்லவா அது? அது சரி, எனக்காக இல்லாத போனாலும் என் நாம்காருக்கு உபதேசம் செய்யலாமே என்று. அப்படியானால் கேள், நீ படி. குண உடையார் பொறாமை சேர் நெஞ்ச பெயர் நாயகன் தந்தை தாய்க்கும் ஆகாமற் செய்யும் துர்க்குணிகள் ததையுடன் எலும்பையும் தின்னும் நோய்க்கு இடம் கொடுத்தார் போலும் ஒன்றுரைத்தாடி வாழ்வதிலும் நரகமே மேலாம். கணவன் ஒரு வார்த்தை சொன்னால் பதிலுக்கு நூறு வார்த்தைகள் சொல்லும் மனைவியோடு வாழ்வதை விட நரகமே மேலானது என்பது கவியின் தாத்பரியம். கவி அவளை கொடிய நோய்க்கு ஒப்பிட்டிருக்கிறார். குடும்ப ஐக்கிய பத்தியத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஸ்திரீகளே உத்தம ஸ்திரீகள் என்பது துணி. ஆஹாஹாஹா, கவியின் வாழ்க்கை தக்கதான் போனோம். அது வாஸ்தவமே. ஆனால் அது எனக்கு மனைவி தவித்து விடுவோர் இல்லையா என்று கேட்க வந்தார் அல்லவா? எடுவெடுத்து மனைவியரை வெய்தடிப்பார், வேஜையற்கு உடமை கொடுத்து அடிபணிவார், உரெல்லாம் தீயொழுக்க நடைகண்டு சிரிக்க மனம் நாணமில்லார், புலிக்குணத்தார் கடையர்களும் ஆடவரில் உண்டதும் கலிப்பூச்ச இருந்தாலும் கடவுள் என்னை அந்த கெதிக்கு உள்ளாக்காமல் தங்களை எனக்கு அளித்தார். தங்களை பதியாக அடைந்த என்னை விட பாக்கிசாலியா? நீ அதற்குள் சந்தோஷப்பட்டு விடாதே. கண்ணினால் காண்பது எல்லாம் பொய்யே, கண்ணினால் காண்பது எல்லாம் பொய்யே, ஞான கண்ணை திறந்து பத்மையே நாடகமே உலகம். நாளை நடப்பதை யார் அறிவார்? ஒரு நாடகமே உலகம். நாடகம் உலகம்.
நாடை நடப்பதை யார் அறிவார். வாசலில் அந்த சாது பாடுவதை கேட்டாயே, தனக்கு கிடைத்த சம்பத்தையோ பாக்கியத்தையோ கண்டு யாரும் பெருமை கொள்ளலாகாது. அப்பா இத வருகிறேன். பார்த்தாயா, இதுவும் சகுன பலன் தான். அந்த மொட்டம் இந்த காமாட்சி கால நாளைக்கு உதிச்சு மறு வேலை பார்க்கிறேன். நான் காரியாலயம் போகிறேன். இன்று முதல் அப்பா என்னிடம் காரியாலயத்தை ஒப்புவித்து விட்டார். ஆகையால் இனி நாம் இரவு நேரங்களில் புராணம் படிப்போம். சரி, சகுனபலம் சும்மா போகுமா? சிந்தாமணி, நான் சொல்வது ஒன்னும் காதல விழுகிறது இல்லையா? ஏனம்மா, நீ என்ன சொல்லி நான் கேட்கவில்லை? இந்த மனோகரனை வீட்டை விட்டு துரத்தி விடுவது எத்தனை தரம் சொன்னேன்? ஆமாம், இவ்வளவு பாக்கியம் கொடுத்த அவரை இதற்குள்ளாக துரத்துவது எப்படி? துரத்தினால் இந்த பாக்கியம் எல்லாம் நம்மிடம் தக்குமா? இந்த தர்ம சாஸ்திரம் எல்லாம் நமக்கேண்டி? நாம் குல தர்மப்படி நடந்தா நீ இதற்குள்ளாக கோடி கோடியே சம்பாதிச்சிருப்பாயே. அம்மா, உன் வயதில் நீ சம்பாதித்த பணம் எல்லாம் என்னவாயிற்று? சரி, அந்த கதையை சொல்லவா? ஒரு லோபி என்னிடம் வந்து சேர்ந்தான். பணம் படிப்பதற்காக அவனுக்கு குடிக்க கற்றுக் கொடுத்தேன். நானும் குடித்தேன். கடைசியில் அவனை நான் விட்டும் குடி என்னை விடவில்லை. நான் சம்பாதித்ததெல்லாம் சாராய் குட்டிக்கு தான் போச்சு. யவனத்தில் எவ்வளவு சம்பாதித்தாலும் இனத்தனத்தில் கஞ்சிக்கும் திண்டாட வேண்டுமனா நம் குலத்திற்கே சாபம் உண்டாமே? உண்டு. ஆனால் அந்த சாபம் இப்போது அமலில் இல்லை. ஏனோ முன்காலத்தில் விடுபுருஷர்கள் தாசிகளுக்கு கொஞ்சம் வயதாகி விட்டா விட்டு போயிடுவாரு. இந்த காலத்தில கிழவிகளையும் விடுவதில்லை. அதனால்தான் சாபம் அமலில் இல்லை. அது போகட்டும், மனோகரன் எங்கே போனான்? இன்று யாரோ கட்டாயம் பணம் கொடுப்பதாக சொன்னார்களாம். அதை வாங்கி கொண்டு வருவதாக சொல்லி போயிருக்கிறார். இதெல்லாம் பொய், முழு பொய். இவன் மகத்தை பார்த்து யார் பணம் கொடுப்பார்கள்? யாரடி பணம் கொடுப்பார்கள்? சரி, அவனை வீட்டை விட்டு நீ துரத்துகிறாயா அல்லது அந்த நாயை நான் துரத்துட்டுமா? அம்மா, ஏன் இவ்வளவு கடுமையா பேசுகிறாய்? அவர் நமக்கு இதுவரையில் எவ்வளவோ கொடுத்திருக்கிறாரே, அதை கொஞ்சம் நினைக்க வேண்டாமா? அவருடைய உதவிக்கு பிரதியாக நான் இதுவரையில் ஒரு முத்தம் கூட கொடுத்ததில்லையே. போதும், நாய மூடு. அவன் செய்ததை ரொம்ப கண்டுவிட்டேன். உன் அழகுக்கு, சாதுரியத்திற்கு, பேச்சுக்கு, படிப்புக்கு இவன் கொடுத்தது ஒரு பணமா? சரி, எக்காடு கட்டுப்போ. நான் சொல்ல வேண்டியது சொல்லிவிட்டேன். இதற்கு உடலை விலகி ஜீவனம் செய்யலாமா? உலக வாழ்வு ஜதமா? புலனை அடக்கி கண்ணன் வாத மலரோரூசனம் புலனை அடக்கி கண்ணன் வாத மலர் ஒரு கண ஒரு துணிமை நாதே,
பைச்சமே பைச்சம். இப்போதுதானே கதை கதைய சொன்னேன். வீட்டுல சம்பாதிக்காம போனா தாசி யாரு சீந்த மாட்டாடி சீந்த மாட்டா. ஆழ்வார் சக்தி கோட்டைக்கு தெரியுமா? அவன் கோட்டைக்கு வந்தால் நமக்கு என்ன? நமக்கு என்னவா? அவன் கையில இருப்பதை பறித்து கொண்டு கரும்பு சீட்டில் எரியற போல எரிஞ்சிடானா? அம்மா, இந்த பிழைப்பு எனக்கு பிடிக்கவே இல்லை. போ.
கையால செப்பு காசா வாங்க மாட்டேன்னா ரூபாயா வாங்கிய அம்மாலே பார்த்தாயா செட்டியார் கார அழைத்த நான் போறேன் मर्याद मन अत मगन चूस्ते आ दिन लाभ दिन दिन मगन चूस्ते अयो देवड़ा अत मुंडे खाता मगत मुझे पर्वा रंगनायक मीना उन्ना अना वे वांगा मर्याद वाय वारे कई कन्ना मोटर कन्ना
கர்ப்பகாலம் பண்ண மட்டும் பண்ணினேன். 3000 ரூபாய்க்கு எங்க மாமனார் செய்து போட்டார் இந்த வைர மோதிரம். எந்த கழுதை இந்த கண்ணாடி கல்லுன்னு சொன்னது இல்ல, எந்த கழுதைங்க வைரம்டா வைரம்? ஆமா, இது அவளை நல்லா இல்லையே. ஒண்ணு போட்டுனால சோபிக்கு இல்லையா? இதையும் போட்டு பாறேன். வைரந்தா, அது சரி, இத எனக்கு கொடுத்த சமாச்சாரம் உங்க ரங்கநாயகிக்கு தெரிஞ்சா உங்களை லேசில விடுவாளா? ஐயோ தேவடா, உங்களால கோவிந்த மாதிரி தெருவல் சிஸ்டினி என்னை செப்புக்க போது. என்ன செட்டியார்வா, ஏண்டா கொடுத்தோம் யோசிக்கிறலா? சிந்தாமணி வீட்டு வாசல் இருந்ததா? உள்ளாட்டி சொல்லு, பயப்படாத சொல்லு. கோபால் சாமி பிடில கட்டா இருக்கு, சிந்தாமணிய பேச வந்த போய் வந்த நில்லு. கச்சேரிக்கு பேச வந்தவன் கொல்ல வழியா போவானே? இல்ல, ஸ்ரீஹரியோட ஸ்ரீஹரியில ஸ்ரீஹரியோட பேசிட்டு இருந்த முத்தத்துல சொல்ல கதவு இப்படியா திறந்திருந்தது, இப்படியா வந்துட்டு போய் வர வேண்டாம். எனக்கு எப்படி ஐயாவே Thank you.
அலங்காரம் பரமா இருக்க என்ன சமாச்சாரம்? ஆமா, புது பேரம் தெரிந்துதா வந்து விட்டதா கோபம்? அந்த கோபம் எப்பவும் மூக்கு வந்து காத்துக் கொண்டிருக்குமா? கோபம் என்ன வந்தது? இன்று யாரோ கட்டாயம் பணம் கொடுப்பதாக சொன்னீர்களே, அதை கொண்டு அம்மா வாயை மூடலாம் என்று இருந்தேன். ஏமாந்தேன். இந்த மாதிரி ஆண் பிள்ளைகளை நம்பினார். பெண் பிள்ளைகிறது இதுதான். எந்த செண்டாளன் முன்ன ஏமாற்றினான்? இன்னும் ரெண்டு நாளில் பணம் கட்டாயமாய் வந்துவிடும். நேற்றுதான் என் பிராண சிநேகிதன் ஒருவனை கண்டேன். அவன் பெரிய லட்சாதி பிரபு. இதற்கு முன்னாடியே அவன் பார்த்திருந்தால் இத்தனை நாளாக நான் கஷ்டப்பட்டே இருக்க மாட்டேன். அவர் யாரா? வில்வமங்கள். கப்பால் பங்களா கட்டி கொண்டு வசிக்கும் வாசுதேவமூர்த்தி என் மகன். யாரு? அழகா இருக்காரு அவரா? அவன் தான். அவனை நீ எங்க பார்த்திருக்கிற? ஒரு நாள் கோவிலில் பார்த்தது ஞாபகம். அது சரி, அவர் உங்களுக்கு எப்படி செய்தோம்? என்னோட படித்தவன், அகலசாஸ்திர சம்பன்னன். பல வருஷங்களாக நான் அவனை பாராமல் இருந்து நேற்றுதான் பார்த்தேன். என் சுகதுக்கங்களை எல்லாம் விசாரித்தான். எனக்கு எவ்விதமான சகாயம் வேண்டுமானாலும் அவன் செய்வான். அப்படியா? நீங்க என்ன சொன்னாலும் அவர் கேட்பாரோ? நிச்சயமாக. இல்லை, அவரை இங்க அழைத்து வருவேலான்னு. நீங்கள் தான் பத்து நாளாய் பணம் வருது வருது என்று சொல்லுகின்ற வரல. உன்னையும் காணும். இங்குதான் அம்மா படுத்துற பாடு தெரியுமே. நானாவது அவரை நேரில் கேட்டு பார்க்கலாம் என்றுதான். என்ன சரிதானே? யோசனை என்னமோ சரிதான். என் அதிர்ஷ்டம் தான் தெரிஞ்சிருக்க. உன் அதிர்ஷ்டத்தையாவது பார்ப்போம். ஆமா, அவன் இங்க வரமாட்டானே? ஏனா? அவன் மகா பண்டிதன். வேதம் வேதனை விடுவா? பரம நைஷ்டிகன். விஸ்வாமித்ரே விடுவா? நீதிவந்தன். விஸ்வநாராயணரை விடுவா? பரஸ்திரீ பராங்முகன். சரி சரி, ஏன் இந்த வீண் பேச்சு? நல்ல ஸ்திரீயை பார்க்குவோரைதான் இதெல்லாம். அப்படி இருந்தாலும் அவன் மனைவி ரம்பை போல் இருப்பாள். சரி சரி, தாசி வீட்டுக்கு வருகிறவர்களில் யார் மனைவிதான் ரம்பை இல்லை? முதலில் உங்கள் மனைவி எப்படி இருந்தார்? போரும் போரும், உன்னோட யாரு பேசி ஜெயிப்பார்கள்? பதில் சொல்லி பயன் இல்லை. அவரை இங்கு வர சொல்வது உங்கள் பொறுப்பு தான். அது சரி. அந்த ஆழ்வார்க்கட்டி அவனே இங்க வந்தான். நீங்கள் அவனை எங்க பார்த்தீர்கள்? இப்போ நான் வரும்போது கொள்ளை பக்கமா ஓடிக்கொண்டிருந்தான். ஓஹோ, எதற்காக வந்தான் என்று நீங்கள் அவனை கேட்டிருக்கலாமே. கேட்டேன். ஏதோ கோவில்ல கச்சேரிக்கு பேச வந்ததாக சொன்னான். பின்ன என்ன கேட்பாங்க? இந்த மாதிரி சந்தேகம் வந்தா நான் எப்படிதான் தீர்க்கிறது? கச்சேரிக்கு பேச வந்தவன் கொள்ளை பக்கமா ஓடுவானே. இதையும் அவனை கேட்கவில்லையா? கேட்டேன். ஏதோ முத்தத்துல இருந்து உங்க அம்மாவோட பேசிக்கொண்டிருந்தானா? அப்படியே வந்ததாக சொன்னான். சரிதா, நான் வேற என்ன சொல்லணும்? அம்மாடே, கொஞ்சம் விஷயங்களை அப்புறம் பேசிக்கொள்ளலாம்.
அம்மா கூப்பிடுறார். நான் போறேன். ஏ நீ இங்க இருந்தால என்ன? உங்களை பார்த்தால் அவள் சீறி விழுவாள். அப்போ என்னால பேசாமல் இருக்க முடியாது. சண்டையாகும். உன் தாயாருக்கு என் மேல ஏன் அவ்வளவு கோபம்? வேற என்ன பணம் கொடுக்கவில்லை என்றுதான். சிந்தாமணி, என் கையில இருந்த வரையில் நான் பணம் கொடுக்கவில்லையா? நான் மாத்திரம் உங்களிடம் எப்படி நடந்து கொண்டேன்? யாரும் இல்லை. இதோ அம்மா வந்தேன். அது போகட்டும். நான் சொன்னபடி வில்வமங்கல இதோ நானும் வந்து விட்டேன் பார். சரி என்ன ரொம்ப யோசனை செய்து கொண்டு இருக்கிற? நீ வரவில்லையே என்றுதான். ஆமா, நீ எங்க போயிருந்தாய்? அதை ஏன் கேட்கிறாய்? அவமானம். அது என்ன அவமானம் நேர்ந்தது உனக்கு? நீ கேட்டால் சிரிப்பாய். வேண்டாம். சிரிப்பதா? நீ அவமானம் அடைந்ததற்கா? சொல்லு சமாச்சாரத்தை. அப்படியானால் கேள். நம்ம பட்டணத்தில் சிந்தாமணி என்று ஒரு வேசி இருக்கிறாளே, அவளை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கிறாயோ? நாம் கேட்க தகுந்த விஷயம் அவளிடம் என்ன இருக்கிறது? அவள் அழகில் ரம்பை, சங்கீத சாகித்யத்தில் சரஸ்வதி, ஆனால் மகா கர்வி. கல்வி இல்லாதவர்கள் கோடீஸ்வரர்களாயிருந்தாலும் கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டார். படித்தவன் பரம தரித்திரனா இருந்தாலும் மகா மரியாதை செய்வார். இது கர்வமா? அற்புதமே. இதுக்கெல்லாம் இது நிரூபிப்பதாக சொல்லி இன்று ஒரு சிநேகிதன் என்னை அவளிடம் அழைத்து போய் நான் ஒரு மகா பண்டிதன் என்று சொல்லிவிட்டான். பிறகு உன் குரு யார் என்று அவள் என்னை கேட்டாள். சகல கலா சம்பந்தனான வில்வமங்கள் என் குரு. என் பெயரையும் அவள் சித்தாவில் பதிவு செய்து விட்டாயா? ஏற்கனவே வந்தை பற்றி அவள் கேள்விப்பட்டிருக்கிறாள். நடந்தது என்ன? நான் ஒரு மடையன் என்று அவள் எப்படியோ தெரிந்து கொண்டு ஒரு ஸ்லோகத்தை சொல்லி அதனுடைய தாத்பரியத்தை என்னை கேட்டார். நான் வியர்த்து விறுவிறுத்து போனேன். கடைசியில் உன் குருவின் சாமர்த்தியத்தையும் பார்ப்போம், அவரிடம் கேட்டு வாருங்கள் என்று சொன்னார். அவமானமாய் போய்விட்டது. என்ன ஸ்லோகம் அது? என்ன ஸ்லோகமா? விருக்ஷாக்ரவாசி நச்ச பட்சி ராஜா, சர்மாங்கதாரி நச்ச சோமயாகி, திரிநேத்ரதாரி நச்ச சூலபாணி, ஜலந்தரித்ரி ந மேகோ ஜலந்தரித்ரி ந கடோ ந மேகா. இது தெரியலையா உனக்கு? தேங்காய் இப்போது தெரிந்தது. சரி, நீ எங்க ஏறி நான் போய் அவளிடம் இதை சொல்லிவிட்டு இப்போவே வந்து விடுகிறேன். ஆமா, இப்போது போய் பிரயோஜனம் இல்லையே. இன்று கோபால சுவாமி கோவில்ல அவள் அகனை கச்சேரி. தில்வா, நீ அவசியம் வந்து பார்க்க வேண்டிய கச்சேரி. நான் வரவில்லை. அப்படி சொல்லாதே. என்ன சதுர், என்ன சதுர்? நீ அவசியம் வந்து பார்க்க வேண்டியது. நீ வந்து பார்த்து அப்புறம் சொல். நான் யாச்சு புறப்படு புறப்படு. டேய் சேஞ்சலா, நீ இங்க ஏறு, நாங்கள் போய் சீக்கிரம் வந்து விடுகிறோம். மனமே என்றும் அவர்ந்து செய்தே நிஜமேயே. மனமே என்றும் அவர்ந்து செய்தே நிஜமே. இவ்வளவும் தெரியாமல்
Yeah.
மனோகரா, இது கச்சேரி முடிந்ததும் உன்னை காணோமே. அவள் என்னை விட்டால் தானே நாம் வருவதற்கு. அவள் கேட்ட ஸ்லோகத்திற்கு நீ சொன்ன அர்த்தத்தை சொன்ன. அவள் அப்படியே பிரமித்து போய் உன்னை எப்படியாவது பார்க்கணும் என்று சொன்னார். அவளும் என்னோட வண்டியில வந்திருக்கா வாசல்ல. என்ன வாசல்ல இருக்காளா? பஸ், நல்ல காரியம் செய்தார். அவள் இங்க அழைத்து வந்தால் பார்க்கிறவர்கள் என்ன நினைப்பார்கள்? ஆமா, அப்போ அவளை உள்ளே அழைத்து வரட்டுமோ? நீ அவளை தோட்டத்திற்கு அழைத்து கொண்டு போ. நமஸ்காரம். நானாக இங்கு வந்ததற்கு மன்னிக்க வேண்டும். ஆஹா, அதற்கு என்ன உட்கார்? நான் உட்காருவதற்காக இங்கு வரவில்லை. எனக்குள்ள சில சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொண்டு போகவே இங்கு வந்தேன். ஓஹோ, அப்படியானா உட்கே. அது விசித்திரமான பேரு. தேவடியார் மனசு, ஈஸ்வர விலாசம். மிகுந்த அழகுடையது இயற்கை. நாம் விட்டாலும் நம்மை விடாது தேவி. ஆசை அது பயங்கரமான தேவி. உங்க அம்மா சம்சாரம் எதிலும் மாறாதது எது? அகங்காரம். தரித்திரத்திலும் சௌக்கியம் கொடுப்பது எது? சிந்தாமணி. திருப்தி மிகவும் பலமான தேவி. உங்க அம்மா வாய். அவசியம் மிகவும் சுலபமான தேதி. வாங்கின கடனை திருப்பி கொடுக்காமல் இருப்பது. பிறருக்கு உபதேசம் செய்தல் கஷ்டசாத்தியமான தேதி. உங்க அம்மாவை திருப்தி செய்வது. தன் தவறை தான் உணர்தல். எல்லா பாவங்களையும் போக்குவது எது? பச்சை தாபம். என்ன தாபமோ. ஆஹா ஆஹா, இது என்ன? வேண்டாம் வேண்டாம், நாங்கள் அங்கீகரித்து அனுப்பிவிக்க வேண்டும். யார் பேசுவா? என்ன சமாச்சாரம்? இங்க வர நேரமாச்சுன்னு பெரிய யஜமான வண்டியோடு வந்திருக்க. அப்படியா? மனோகரா, நீ சிந்தாமணி எப்படியா அழைச்சி செல். சிந்தாமணி, நீ தவறாக நினைக்க மாட்டாயே? தவறாக நினைக்குவா? நான் மற்றொரு முறை தங்களை பார்த்து சந்தர்ப்பம் கிடைத்தது. நான் வருகிறேன். சரி சரி, போய்வா. சிந்தாமணி, எப்படி விலோமங்கள்? மகா பண்டிதன். அது இருக்கட்டும், நம்ம காரியம் ஜெயிக்கும் போல தோன்றது. பார்ப்போம் நம்ம அதிர்ஷ்டம். என்ன, இந்த தகப்பனார் ஏதாவது சந்தேகப்பட்டாரோ? இல்லை, நான் சிந்தாமணி போட்ட முத்து மாலையை எடுக்க மறந்து போனேன். அது ஏதென்று தகப்பனார் கேட்டார். அது விற்பனைக்கு வந்திருக்கிறது என்று சொல்லி தப்பித்துக் கொண்டேன். அவர் நம்பினாரோ? நம்பாமல் என்ன. போய் இப்போதே ஆரம்பமாச்சு. நீ என்ன சொன்னாய்? ஒன்றும் இல்லையா. மனோகரா, இதோ பார், இந்த பெட்டியில் ஒரு வஸ்து வைத்திருக்கிறேன், அவளிடம் கொடுப்பதற்காக. அது சரி. சிந்தாமணி எப்படி ரூபவதி? சாதாரண ரூபவதியா? இதுவரையில் நான் அவள் மாதிரி பார்த்ததே இல்லை. ஏன், பாஞ்சித்தை பற்றி என்ன? என்னமோப்ப, எனக்கு தெரிந்தவரையில் தாசிகளில் இவ்வளவு உத்தேக்கமும் பாண்டித்யமும் உள்ளவளை நான் பார்த்ததே இல்லை. ஆமா, நல்ல பாண்டித்யம் தான். சரி, இதை எப்படியாவது அவளிடம் சேர்க்க வேண்டுமே. அதற்கு என்ன பிரமாதம்? இப்போதே அவளை இங்க அழைத்து வந்தா போச்சு. இங்கேயா?
வேண்டாம் அங்க வேண்டாம் அதுவும் சரிதான் ஆமா இங்க கூடாது அவள் தானாக இங்க வந்து உன்னை பார்த்து அழித்த பரிசுக்கு நீ அவள் இருக்கும் இடம் போய் பிரதி செய்வது தான் உச்சிதம் என்று எனக்கும் தோன்றுகிறதப்பா அவள் வீட்டுக்கு நாம் போவதா ஊரார் என்ன சொல்வார்கள் ஊரார் சொல்வதற்கு என்ன இருக்கிறது இன்றைக்கு நம்ம ஊரில் நாடகம் எல்லாரும் போய் விடுவார்கள் நாமும் நாடகத்தை காரணமாய் வைத்துக் கொண்டு அங்கே போய் விடலாம் நீ பிறர் கண்ணை படாமல் பார்த்துக் கொள்வது அது என் பொறுப்பு அதை பற்றி நீ கவலைப்படாது ஏது பலே நிபுணர் அதுயா ஓஹோ இவரா நாங்கள் நாடகம் பார்க்க போகிறோம் நீ போ சுத்திகளை பாகனம் படித்துக் கொண்டிருப்பார் நான் நாடகம் பார்த்துட்டு வருகிறேன் இந்த செவ்வியா குடிக்கள்ளனோடு ஏன் புறப்பட்டாயப்பா எங்கேயாவது பள்ளத்தில் தள்ளிடுவானே இதோ பார் அப்படி சொல்லாதே அவன் என் வாலி சிநேகிதன் நாடகம் பார்க்க போகிறான் நீ போ சரி சீக்கிரம் வந்துவிடு மலையாவாதிரு மனமே கோவிந்த ராஜன் மலரடி பணி தினமே கண்ட வீலை மாதரை கண் பொங்கும் பாராது கல்லாத மூடர்மான் கலந்து நீ சேராது தொண்டர்களை கூடித்து தூஷித்து பேசாதே தொண்டர்களை கூடித்து தூஷித்து பேசாது சொல்லூருதி உண்டதால் தூபங்கள்வா கண்களே உணர்ந்து சத்து அவைகளை நம்பாது கடவுள் உன்னை காப்பாற்றுவார் உறவை தள்ளுவாய் மதுசூதனன் கிருபை கண்களே எனக்கு சத்துருக்கு வரதேசி பயணம் எழுது வேற என்ன வேலை காசு வாங்கிறதுக்கு ஏதாவது உளறணுமே உளறேன் வாங்க போலாம் நீங்க வந்தது பெரிய பாக்கியம் பாக்கியலட்சுமியே வந்தார் போல உங்களுடைய படிப்பும் புகழும் பெயரும் கேட்டு எங்கள் சிந்தாமணி நீங்கள் வருவீர்களா என்று ஏங்கி கிடக்கிறார் மனோகரா கிழவியா இருந்தாலும் அவள் பேச்சு பார்த்தாயா பெரிய கையது என்ன என் பேச்சு கேட்டு ஆச்சரியப்படுகிறா போல இருக்க இல்லை இல்லை உன் வாக்கு சாதுரியத்தை கேட்டு ஆச்சரியப்பட்டேன் என் சாதுரியம் இப்ப என்ன இருக்கு அந்த காலத்துல நானும் சரசு தாண்டவம் செய்து கொண்டிருந்தார் கந்தர்வ கானம் மாதிரி சங்கீதம் இருந்தது அம்மாளே அம்மாளே ஐயா வருவாருன்னு பாதாம் கீர்ப்பு சாப்பிடாம இழந்தாயே இப்போ வெக்கம் வந்துச்சுதா எங்க பெண்ணு ரொம்ப சங்கோஜம் உள்ளவர் எங்க ஜாதியிலேயே பிறக்க வேண்டியவள நமஸ்காரம் உள்ள வராமல் இங்கே சுவாமி நான் போறேன் உங்கள் சித்தம் அவள் பாக்கியம் விசிறு கொண்டு வந்து கெட்ட வீட்டு சரி நீ உட்காருங்க பரவாயில்ல உட்காரு
சுவாமிக்கு ஏது காரணம் இல்லாமல் என்மேல இந்த தயை பிறந்ததே? காரணமா? இதோ இந்த டப்பி மேல் இருக்கும் சித்திரங்களை பார். இவைகளை சூச்சகமாக கொண்டு இதற்குள் இருக்கும் வஸ்துவை கண்டுபிடிக்க வேண்டும். எவ்வளவு மர்மமான சோதனை! ஆகட்டும், பார்க்கலாம். ஒன்று சர்ப்பம், மற்றொன்று ராகு. சர்ப்பத்திற்கு வேண்டியது காற்று. காற்று வாசனைக்காக வருகிறது. வாசனை புஷ்பத்தில் இருக்கும். ஆகவே இதற்குள் இருப்பது புஷ்பத்தை குறிக்கிறது. இரண்டாவது ராகு. ராகுக்கோ சூரியன் சேர்த்து. சூரியனுக்கோ அரவிந்தம் பிரியம். ஆகவே இதற்குள் இருப்பது கமலம். சபாஷ், அந்த பேரை உனக்கேதான். வெஜ்ஜ கமலம் இது எவ்வளவு ரமணீயமா இருக்கிறது! உன் அருவினும் ரமணீயமான வசூ உண்டா? அது இருக்கட்டும், உனக்கு என்ன வெகுமதி வேண்டுமோ கேள். கேட்பதற்கு என்ன? கேட்டால் கிடைப்பதுதான் துர்லபம். அந்த பயம் வேண்டாம். வில்வமங்கள் வார்த்தை தவற மாட்டான். ஆனா சரி, எனக்கு சிங்கார சாஸ்திரம் படிக்க வேண்டும் என்று ஆவல். அதை தாங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். தங்களை விட சிறந்த ஆசிரியர் இருப்பது துர்லபம். வரம் கொடுப்பதாக உறுதி சொன்ன பின் யோசனையா என்ன? இப்போது தெரிஞ்சது தங்கள் வாக்குறுதி. சிந்தாமணி, சிந்தாமணி, நான் இப்போது முடியாது என்று சொன்னேனா? ஆனால் நாம் நந்தவனத்திற்கு போவோம், வாருங்க. சிந்தாமணி, என்ன மொழிகிறீர்கள் இப்படி? நான் சொல்ல வாங்க. நான் சிந்தாமணியை பார்த்து விட்டு போகிறேன். சிந்தாமணி, சிந்தாமணி, சிந்தாமணி.
இந்த
மந்தடியே ஒன்றும் பிரயோஜனம் இல்லை.
ஐயோ வேண்டாம் அழாதே அம்மா இன்று வெள்ளிக்கிழமை கண்ணீர் விடக்கூடாது நானே நேரில் சென்று இப்பொழுது அழைத்து வருகிறேன் கவலைப்படாதே அம்மா சுசீலா மாமா இதோ வந்து விட்டேன் ராமு ராமு திருப்பி கொடுத்து விடுகிறேன் கஷ்ட காலம் ரகுபதி நான் யார் தெரியவில்லையா தெரியவில்லையே எங்கேயோ பார்த்த ஞாபகம் இருக்கிறது நான் உன்னோட படித்த மனோகரன் அல்லவா மனோகரனா மனோகரன் சரி இப்போது என்ன வேண்டும் உனக்கு ஒன்றுமில்லை எனக்கு இப்போ கொஞ்சம் பணம் உடை நீ தயவு செய்து 10 ரூபாய் கடன் ஆகக்கூடிய சீக்கிரமாக திருப்பி கொடுத்து விடுகிறேன் கொஞ்சம் தயவு பண்ணுங்க ரொம்ப நன்றா இருக்கிறது இதற்குத்தானா இந்த உறவு கொண்டாட்டமும் பூர்வ பீடிகையும் என்னிடம் 1 பைசா கூட கிடையாது போ ரகுபதி 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 நன்றா இருக்கிறது என்ன வெளிச்சம் என்ன காற்று பார்த்தீர்களா இந்த தோட்டத்தின் அழகு இங்க இருந்து பாருங்கள் எவ்வளவு நன்றா இருக்கிறது வேகா இருக்கிறது இங்கே நல்ல தேவதா படங்களை வைத்தால் இன்னும் அழகா இருக்கும் அவசியம் உங்களை பார்க்க வேண்டுமா யாரா இருந்தாலும் சரி இப்பொழுது பார்க்க முடியாது சொல் உங்கள் வீட்டில் இருந்து வந்திருக்கிறாராம் உங்கள் தகப்பனாருக்கு உடம்பு ஆசரிக்குமாம் அவசியம் உங்களை பார்க்க வேண்டுமாம் போய் சொல்லு போடு தகப்பனாருக்கு உடம்பு சரியில்லை என்றால் அது என்ன அப்படி சொல்லுகிறீர்களே அவர் உடம்புக்கு என்ன
எப்போதும் இருக்கிறது தான். பிரமாதமா ஒன்றும் இல்லை. வயதாகிவிட்டது. இப்போடி போய் சொல்லு போ முடியாது சொல். நினைக்கணும் நெஞ்சம் திடு திடு சொல்றது அரை நிமிஷம் உனை விட்டு பிரிவதில் உயிரிந்திருந்த ஒன்றொடிய என்னை பிடித்தே நீ தள்ளினால் நான் போய் செய்வேன் என்ன நான் மாத்திரம் தங்களை விட்டு பிரிய விரும்புகிறேன் அது இருக்கட்டும் தாங்கள் என்னை உண்மையாக நேசிக்கிறீர்கள் அல்லவா அதுல என்ன சந்தேகம் உனக்காக நான் எதையும் செய்வேன் ஆனால் தங்களை ஒரு வரம் கேட்கலாமா பேசா கேள் இப்பொழுதே கொடுக்கிறேன் வாஸ்தவமாக வா எங்க வாஸ்தவமாக சரி தயவு செய்து எனக்காகவாவது நீங்கள் ஒரு தரம் வீட்டுக்கு போய் தகப்பனாரை பார்த்து விட்டு வந்து விட வேண்டும் எவ்வளவுதான் என் மேல் பிரியம் இருந்தாலும் அவர் தங்கள் தந்தை அல்லவா உங்கள் கடமையை நீங்கள் செய்ய வேண்டாமா நீங்கள் அங்கே அதிக நேரம் தாமதிக்க வேண்டாம் உடனே திரும்பிடுங்கள் என் தகப்பனார் விஷயத்தில் உனக்குன்னு அவ்வளவு சிரத்தை என்ன சத்தியார் எனக்கு இந்த சொர்க்கான போகத்தை கொடுத்ததற்கு அவரல்லவா காரணம் ஆகியால் தங்களை விட எனக்கு தான் அதுக்கு சிரத்தை வலை கட்டிக்காரி உன் தொல்லை தட்ட எனக்கு விருப்பம் இல்லை நான் போய் அரை நாளில் திரும்புகிறேன் உடனே திரும்பி What do they end up in?
अड़क्रा
நாசமா போக மேலைகள் ரத்தத்தை உறிஞ்சும் பேயே காத்து ஒட்டி வாங்கும் மறித்துவிக்கும் வேலைகள் குணம் குறுக்க வழி இல்லாமல் போனால் உன் செஞ்சாட்டு சாலை இறத்த படத்தை கொடு என்று சேர்த்து சாச்சு உன் செஞ்சாட்டு சாலை இறக்க இவ்வளவு நாடுகையா நம்மளுக்கு நல்ல அடிச்சுதான் உங்க வீடா இருக்கு நம்ம சும்மா விட்டோம் இன்றைக்கு வெகு நேரம் ஆகிவிட்டது அது எனக்கு தெரியும் ஆமா இப்படி ஆள் மேல ஆள் அனுப்புறதுக்கு என்ன புடிமுடிவு போச்சு தங்கள் தகப்பனார் தங்கள் ஏக்கமாகவே இருக்கிறார் இன்று காலையில் இருந்து ஆயிரம் தரும் தாங்கள் வரவில்லையா வரவில்லையா என்று கேட்டு விட்டார் அவர் உடம்பு நாளுக்கு நாள் சீனமடைந்து வருகிறது சீனமடைந்து வருகிறது சீனம் என்ன அவர் உடம்புக்கு ஒன்றுமில்லை ஸ்நானத்திற்கு வெந்நீர் வைத்திருக்கிறேன் இப்பொழுது ஸ்நானம் செய்ய சாவகாசம் இல்லை சிந்தாமணிக்கு தலைவர் சீக்கிரமாய் போக வேண்டும் அப்படியா ஐயோ பாவம் ஐயோ பாவம் ஆஹா என்ன அனுதாபம் உன் வயிற்றுத்தல் தான் அவளுக்கு இப்படி வருகிறது ராம ராம நான் ஒரு வார்த்தையாவது அவளை தூஷணமாக சொன்னதுண்டா சொல்ல வர வேணுமா மனதில என்னென்ன வைகிறாயோ அது சரி புது வீட்டு கிரக பிரவேசத்திற்கு அவள் அழைப்பு அனுப்பினாலே வந்தையா வந்தையா இதுவா என் குற்றம் நாம் உங்கள் ஆஜ்ஞைக்கு உட்பட்டவளே எல்லாம் அவள் சொல்லியும் நான் கேட்க வேண்டுமா ஓஹோ அவள் ஆஜ்ஞை என்ன ஆஜ்ஞை அல்லவா என்னமோ எனக்கு அவ்வளவு தூரம் தெரியாமற் போய்விட்டது தெரியாது என்ன திமல் எந்த உனக்கு என்ன வேலை இந்தியனில் சாப்பிட எனக்கு தெரியும் சுஷீலா சுஷீலா மாமா என்ன வேணும் வந்து விட்டார் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் உங்க உடம்புக்கு என்ன சீனமா இருக்கு ஒன்றும் செய்யாது இன்னும் நூறு வயது இருக்கு கண்டால நீ செய்து வரும் புத்திரத்தை பார்த்துக்கிட்டு இருக்க இன்னும் நூறு வயதாடா இருக்கணும் என்னிடம் சித்திரத்தை என்ன இருக்கிறது வேற என்ன வேணும் பெத்த தந்தை கண்ணால பார்க்கறது இல்லை உன் உத்தம மனைவிய அடியோட மறந்துட்டேன் அந்த மாத கள்ளி என்ன மறந்துச்சு ஆரம்பித்து விட்டதுகளா கதையை என்னை ஆயிரம் சொல்லுங்க சிந்தாமணியை பற்றி ஒரு வார்த்தை பேசினாலும் நான் சகிக்க மாட்டேன் உங்கள் தேவஸ்திரியை பார்த்து விட்டு வரும்படி அவள் தான் என்ன அனுப்பினாள் பொண்ணை சொன்னால என்ன அவளை சொன்னால என்ன நாளைக்கு நீ யாரோ நான் யாரோ அது சரி கொஞ்சம் உட்கார் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க வருஷத்துக்கு எத்தனை நாள் ரெண்டரை நாள் இதற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது உங்களிடம் கொஞ்சம் பேச வேண்டும் ஒரு கணம் உட்காரலாமா இன்று சீக்கிரம் போக வேண்டும் என்று சொல்லவில்லையா சொன்னீர்கள் ஆனால் இன்று நான் சொல்வதை நீங்கள் கேட்கவே ஆக வேண்டும் அதுவரை நான் தங்களை விட போறதில்லை என்ன வேணுமோ சொல் கேட்டு விட்டு போகிறேன் சொல்லி தொலைய
पूर्व जन्म पुण्य परिमें जाति मतमे पणंपा कुछ उड़ी
தேசியர் குணத்தை நீ பொருள்கிறாயே. தெருவில் போற ஜனியனை வீட்டுக்கு வாய்ந்து கூப்பிட்டது போல உன்னை அழைத்துக் கொண்டு வந்தேனே. நீ என்ன வேண்டுமானாலும் சொல்லு. ரொம்ப நாளாய் நான் உனக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்று இருக்கிறேன். அதை சொல்லிவிடுவேன். பிறகு உன் இஷ்டம். மகா உத்தமியான உன் மனைவி உனது பிரிவால் மிகவும் வருந்துகிறார். உன்னை பெற்ற தந்தை சரகிலும் இழந்து தாக விரும்புகிறார். கேவலம் அற்ப சுகத்தை விரும்பி நீ நரக படுகொடியில் விழலாமா? வரும்போது நிறுத்து. நீ சொல்வது ஒன்றும் என் காதல நுழையாது. ஓ என்ன விஷயம் சார்? இங்க தரிசனமே கிடைக்கிறது இல்லைங்களே. என்ன தரிசனம் என்ன? ஐயா சும்மா இதையா என்னால பட்டினி கிடக்குறேன், அதுல வந்து கை போடுறீங்க. சரி இப்போ என்னதான் சிந்தாமணிக்கு விட்டு போச்சு தெரியுமா? கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டீங்க. யார் சொன்னா? இப்ப நீங்க தான் சொன்னீங்களே. அது சரிங்க, அது எப்படி விட்டு போட்டீங்க? அவன் மோகெல்லாம் இப்ப பிலவங்க மேல அவனுக்கு தான் அவன் பேர்ல ரொம்ப மோகமா. ஆத்தங்கிற உரத்துல நீளடுக்கு மஞ்சள் வீடு கட்டி கொடுத்துருக்கானுங்க. அதனாலதான் தலைக்கால் தெரியறது இல்ல. என்னாச்சுங்க? என்னங்க அதிகாரம் அந்த கதை முண்டைக்கு சரி வேற எங்கேயாவது ராஜி இன்னுமே அந்த பேச்சியே இருக்காது. ஏன் புத்தி ஏன் புத்தி? இந்த புத்தி முதலையே இருந்திருந்தா இந்த நிலக்கடலை திங்கிற கதி வந்திருக்காத. அதற்காகத்தான் இந்த கதி வணக்கம் வர்றதுக்கு முன்ன நீயும் கொஞ்சம் ஜாகிரதையாயிரேன்னு சொல்ற. இது என்னென்ன செய்ய சொல்றீங்க? அப்படி நீ அந்த வீட்டுக்கு போறது சிந்தாமணிக்காகவா இல்ல மீனாட்சிக்காகவா? இதை சொல்ல மீனாட்சி கோஷம் அంటే சின்னத்தனா, சிந்தாமணி கோஷம் அంటే அமுதுடு தரேமா. பெரிய சரி சிந்தன் நல்ல இதோ ஓசி. அந்த சந்தில கொஞ்சம் பழைய பாக்கி வரணுமுங்க, அப்புறம் வந்து பாக்குறேன். அந்த சந்திலையா? நானும் அப்படியே வரேன். ஐயோ தேவடா, இந்த சந்தில வேசி பெஞ்சேஸ்டாடா ஏமா. வா போல. அடே டே டே, கணக்கு புத்தகம் கொண்டு வரலைங்க, வரணுங்க. Thank you.
उड़ी का मड़ी सहनों लक्ष्मी महा उत्तमी पतिवरदाश्रोमी उन पिंडाजोड़ कुछ नलबड़ी वाये इन सत्य अपता मन से नम अगर कार्यम कवल आगा मुझे नीड़ा सोच प्रयोजन Thank you.
தர்பூஷர் நிந்திக்க வாழாதே அந்தி பஜல் ஏனை வந்தித்தார் அந்தி பஜல் ஏனை வந்தித்தார் நர்கதி சேர்வாய் உணர்ந்தேன் நானே பாக்கியவதி நானே பாக்கியவதி உங்கள் பாதாரம் இந்த மேகதி எனக்கு இவ்வுலகில் இனி ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை எவ்வளவு பாபகுத்தங்கள் செய்தேன் என்னை மன்னிக்க வேண்டும் மன்னிக்க வேண்டும் மன்னிக்க வேண்டும் கிருஷ்ணா கிருஷ்ணா எங்கே எங்கே உணர்ந்து கொண்டிருக்கிறாய் என்ன இது இதுல சொப்னம் இது இதே சுதினம் இந்த கேவலமான ஜந்துவிடம் எவ்வளவு கருணையப்பா என்ன இந்த பயங்கர சொத்து ஜென்மங்களாகி இவர்களை ஏன் சுட்டரிக்க கூடாது
இனிப்பான விட்டத்திற்கு மாற்று மருந்தில்லையா ஜெகதீச வஞ்சக நெஞ்சமும் கொடிய சர்ப்பம் போலும் எச்சில் தரகிற்கு சமானமாய் சகல ரோகங்களுக்கு இருப்பிடமாய் உபசாரத்திற்கென்றே பிறந்துள்ளோம் என்று இருவாப்பு கொண்ட பாதிகளாகிய சர்ப்ப வேசிகளை நாகரீகம் மிகுந்த நம் பாரத புத்திரர்கள் பவித்திரமான கோவில்களையும் மங்களம் மிகுந்த விவாக நிலையங்களையும் அசுத்தப்படுத்த விடுவது மிக கேவலம் கேவலம் அநீதம் அநீதம் சீர்தான் கருணை புரிய வேண்டும் இந்த பாரத தேசத்தில் உள்ள இந்த களங்கத்தை ஒழித்து எங்களை காப்பாற்றும் 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 यार महामा कूपड़ मामा इो तरह उंगोड़ वे இதோ வந்து விடுகிறேன் யாக என் பிராணநாதனுக்கு என் நமஸ்காரத்தை சொல்லி வருகிறேன் இதோ இதோ வந்து விடுகிறேன் நாதா நாதா இதோ வந்து விடுகிறேன் உங்களோடு வருகிறேன் நாதா நாதா भयपायोक अपावे विद
நான் வரவில்லை. அவர் என்னை ராமா, இந்த ஸ்தித்தில ஏன் நீங்கள் வந்தீர்கள்? நிஜம் சொல்ல சொல்கிறாயா? உன்னை புரிந்து இருக்க முடியாமல். இது என்ன கோரும்? ஆமா, ரத்தம் போலதான் இருக்கிறது. இது எப்படி வந்தது தெரியவில்லையே. அது சரி, வெளிக்கதவு பூட்டி இருந்தது. நீங்கள் உள்ளே எப்படி வந்தீர்கள்? புரியே, மனம் இருந்தால் மார்க்கம் இல்லையா? ஐந்தாறு தடவை கூட்டிட்டு பார்த்தேன், பதிலே இல்லை. வெளிச்சு மட்டும் கயிறு தந்துட்டு அதை பிடித்துக் கொண்டு சுவரை தாண்டி இப்போ ஞாபகம் வருகிறது. ஆனால் அது கயிறு மாதிரி இல்லை, ஏதோ வளவழ என்பது ஐசி. ஐயோ, ஆம் பண்ணவா? ஆமாம். இந்த ரத்தம் அதனுடையதான். ஆஹா, என்ன துணிச்சல்! இதற்கென்ன? தெரியாமல் செய்தது, தெரிந்து செய்தது இன்னொன்று இருக்கு. அதென்ன? ஆற்றங்கரைக்கு வந்தவுடன் ஒரு படகும் ஆப்படவில்லை. நல்ல வேளையாய் ஒரு புலம் மறந்து வந்தது, அதை பிடித்துக் கொண்டே நீந்தி வந்தேன். இவ்வளவு விபரீதமா? நான் நம்ப மாட்டேன். உனக்கு சந்தேகமா? வா காண்பிக்கிறேன். யாரோ பாவம். பரமேஸ்வரா! என்ன சீதாமணி, இன்னும் என்ன பகவான் எனக்கு துண்டு வீட்டின் கதவை திறந்திருக்கிறார்? உங்கள் சம்சாரம் சுசீலியா? ஓஹோ, நீங்கள் தான் காரணம். இந்த பாலும் இரவில் அந்த குலத்துடன் நீங்கள் அவளை விட்டு விடுவிட்டீர்கள். உங்களை சொல்லுவது உங்களை பார்க்க முடியாமல் விட்டாள். உங்கள் பாப்பாத்மாவ நீங்கள் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த பாவம் தீருமா? இல்லை, என் தோஷம் என்ன? உன்னிடம் இருக்கிற மோகம் அல்லவா என்னை இங்கே இழுத்துக் கொண்டு வந்தது? தாங்கள் பெரிய ஞாபகம் அல்லவா? இந்த உச்சத்தின் மேல் தங்களுக்கு ஏன் இவ்வளவு மோகம்? என்றைக்கும் இல்லாத இந்த விபரீத பேச்சு உன் வாயில் எப்படி வந்தது? இதுல விபரீதம் என்ன? நானும் கேவலம் ஒரு தாசி என்பதை தாங்கள் மறந்து விட்டீர்களா? உன் அபிப்பிராயம் இப்பொழுது எனக்கு புரிந்தது. ஆனால் எல்லா தாசிகளையும் போலவில்லை. இல்லை, எல்லா தாசிகளையும் போலவில்லை. இது கேவலம் துரோகம். அதுதான் உங்கள் சங்கடம் மறைத்திருக்கிறது. இல்லை, அப்படி இல்லை. என் பெண்களை மறைத்த துர்மோகம் இல்லை. உன் ஜெகன்மோகனாகாரம். என் ஜெகன்மோகனாகாரம்? நீங்கள் இரு இருங்கள்.
Kavalena vachana
நீங்கள் எல்லோரும்
இன்பம் இவள் வார்த்தையே வேதவாக்கியம் இவளே எனது உயிர்நிலை இவளே எனக்கு உலகில் உள்ள எல்லாம் என்றிருந்தேன் இவளால் எனது தோழர்களை இழந்தேன் மனைவியை இழந்தேன் பந்துக்களை துறந்தேன் பொருள் எல்லாம் கடைசியில் உயிரையும் கொடுக்க சித்தமாயிருந்தேன் ஆனால் தாசியன் பிறவி நன்றி பகட்டி பொருள் பறிக்கும் பேய் உயிரை கவரும் யமன் சர்வ ரோகங்களுக்கும் இப்பிடமான உச்சிஷ்ட பாத்திரம் பாருங்கள் இந்த நிதர்சனத்தை பாருங்கள் பாருங்கள் எல்லாரும் சமுத்திரத்தின் ஆழத்தை அளவிட்டாலும் தாசியன் மனத்தை அளவிட முடியாது குபேரனாலும் இவர்களுக்கு கொடுத்து திருப்தி செய்ய முடியாது இவர்களால் நமக்குண்டான மயக்கத்திற்கு மருந்து அந்த தேவ வைத்தியரிடத்திலும் கிடையாது உலக வாயாவது மூடலாம் உள்ளிருக்குமே தாய்க்கழுவி அந்த தாய்க்கிழவி என் வாயை மூட முடியாது பூமியில் இறந்தவனும் ராசியர் மனை புகுந்தவனும் ஒரு பொழுதும் மீழ்வதில்லை இது வீண்மொழி அல்ல என் சொந்த அனுபவம் என் சொந்த அனுபவம் அதனால் நீங்கள் எல்லோரும் இந்த நிலைமைக்கு வராதிருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஆழ்வார்கிட்ட அங்க அனுபவம் கொஞ்சம் நடக்கட்டும் கேளுங்க யா கேளுங்க வெளியிலே போய் திரும்பி வேதார் வந்தவுடன் பிடிச்சி எத்த சம்பளத்தை வெள்ளி தின்னு எல்லெல்லும் உன்னே என்னையாய் நின்னேனே இவ கேட்டதெல்லாம் வண்டியிலே கொட்டி போல அல்லாம் கற்பிச்சு நீ வீட்டுக்கு போய் அம்மாவை பத்திரமாய் பார்த்துக்கொள் நான் சொன்னபடி இரு Oh, Jesus, my name.
महाज्ञानियान बिल्व मंगल अलवा व्यसम भक्ति परवशन चित्रमी वयटल प्रयोजन अभी दैवीक उन्नक मनपूर्वोल अनुभव देवी विद्यासमे पाराटा आज्ञी कीपड़ी अलवा अलवा
இரண்டு ஊசிகள் கொண்டு வா. எதற்காக? எதற்காக நான் சொன்னபடி செய். போ போ போ. கண்களே எனக்கு பிடித்தது. ஆம், பவித்திரமான ஜென்மத்தை பாழ்படுத்திய கண்கள் பரவனை பார்த்து இருப்பது பரத்தையரை பார்த்து என் அருகினை கெடுத்து எரிந்த வழியில் சுடுத்து சித்திருந்த வழியில் சென்ற என் கண்கள் மூச்சு வழி மறை மோக வழி வீசிய என் கண்கள் ஏப்பாழும் கண்களே இருங்கள் என்னை புண்படுத்தி உங்களை புண்படுத்துகிறேன் அதுதான் உங்களுக்கு தகுந்த தண்டனை நீங்கள் என்ன பாருங்கள் ஊசி கொண்டு வச்சு இரண்டு கண்களையும் குத்திக் கொண்டு விட்டார் வேதாய் என்ன காரியம் செய்தாய் எனக்கு மகோபகாரம் செய்த தாய் அல்லவா அவள் அவளை ஒன்றும் சொல்ல வேண்டாம் நானே ஆனந்தப்படும் போது நீர் எதற்காக வருந்த வேண்டும் எனக்கு செய்த இந்த உபகாரத்திற்கு பகவான் உங்களுக்கு கருணை புரிவார் எங்கே புறப்படுகிறாய் பிருந்தாவனத்திற்கு கண்களை போச்சிக் கொண்டாயே கண்ணை இழந்தவன் நீயோ நானோ கண்ணை இழந்தவன் நீயோ நானோ கண்ணாணி வருணாதரோ எவன் சொன்னவன் கண்ணை இழந்தவன் நீயோ நானோ பெண்ணும் கண்ணோ இறைமோகில் வண்ணனே பெண்ணும் கண்ணோ இறைமோகில் வண்ணனே இருப்பு வெறுப்பில் பரங்கோடி பொருளையுள் கண்ணை இழந்தவன் நீயோ நானோ இருப்பு வெறுப்பில் பரங்கோடி பொருளையுள் கண்ணை இழந்தவன் நீயோ நானோ மனக்கண் திறந்திருக்கிறது அது சரி பிருந்தாவனத்துக்கு வழி தெரிய வேண்டாமோ எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் தெரிகிறது அது அந்தாவனம் உலகில் போராயும் இருந்திடும் போதில் உலகில் போராயும் அதோ எதிரில ஆனந்த கண்ணம் ஆனந்த கண்ணம் ஆன
நல்ல சுகந்தமான வஸ்து ஏதாயிலும் இருக்கும். இதற்குள்ள ஒரு முத்து மாலை இருக்கும். என்ன பேரை திறந்ததா? இல்லை. சரி, நாம் வில்வமங்களையும் சிந்தாமணியையும் கேட்போம் வா. தாயே, இந்த மகா ஞானிகளை விட நாங்கள் தெரிந்தவர்களா? சுவாமி, தாங்கள் இந்த பேயக்குள் இருப்பது என்ன என்பதை இந்த அம்மாளுக்கு சொல்ல முடியுமா? எங்கும் எப்பொழுதும் நிறைந்த அந்த ஒரே வஸ்துவை தவிர
இதில் வேற என்ன இருக்கும் கஸ்தூரி திலக உலராக பலக சச்சத்தரே கௌசுகோ நாஜாக்சு நவமோக்சிகோ ृष्ण विष्णु नमे नमस्ते नमः